So guys, in this video, we will unbox this package. What is in this package? So hey guys, I am your friend John and you are on the channel Junior Bull. So guys, in this video, we will unbox this product. Unbox panna the video in the thumbnail. Among us, Xiaomi Tharapilandhu, in India, recent ஒரு வாட்ச் ஸ்மார்ட் பேண்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் அதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த வாட்சை எப்படி பேர் பண்ணுறது, அந்த ஆப்பில் என்ன இருக்குது, ஸோ இதில் இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், இதில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குங்கிறத ஃபுல்லாக நான் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாக்ஸில் அன்பாக்ஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பாக்ஸை திறந்தோடனே உள்ள ஒரு யூஸ்வல் மேனுவல் இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வாட்சே கொடுத்துட்டாங்க. இந்த ரெட்மி ஸ்மார்ட் பேண்டை வந்து எம்ஐ ஸ்டோர் அமேசானில் வந்து 1599 அதாவது 1600 வந்து வித்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேண்ட் வந்து 4 கலர் வேரியண்ட்டில் வருது, அதாவது பிளாக், ப்ளூ, ஆரேஞ்ச் அண்ட் க்ரீன் கலரில் வருது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இந்த வாட்சில் வந்து 1.08 inches ரெக்டாங்குலர் TFT கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் அ டச் பட்டன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, டச் ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் 5 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3-4 கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறமா இதில் வந்து 24x7 ஹார்ட் ரேட் சென்சர் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ரேட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 meters வரைக்கும் தண்ணி கடையில் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நார்மலாக நம்ம கை கழுவும் போது குளிக்கும் போது போட்டிருந்தா கூட ஒன்றும் ஆகாது தண்ணி பட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தடவை நீங்கள் 100% சார்ஜ் பண்ணிங்கன்னா 14 days பேட்டரி சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்னும் அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கல, 2 நாள் தான் போட்டிருக்கேன். ஸோ அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் NFC சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம இந்தியாவில் NFC சப்போர்ட் அந்த இருக்கிற மாதிரி வாட்ச் வராது, அப்படி வந்தாலும் அதை வந்து NFC சப்போர்ட்டை எடுத்துட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ எந்த டிவைஸில் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ iOS டிவைஸ், ஆண்ட்ராய்டு வச்சுருந்தா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், iOSலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேண்டில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் நார்மலாக எம்ஐ ஃபிட் ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஷாமி வேர் அப்படின்னு ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் யூடியூபர்ஸ் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன இருக்குது, என்ன இல்லை அந்த ஆப்பில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து சார்ஜர் கொடுக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம மீ பேண்ட் HRX எடிஷன்லேருந்து இப்போ வரைக்கும் மீ பேண்ட் 3i வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து எடுத்து தனியாக அந்த வாட்சை மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கனெக்ட் பண்ணி நம்ம நார்மலாக சார்ஜிங் பிக்கில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். அப்புறமா எம்ஐ பேண்ட் 4 வந்து ஒரு கிரேடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வச்சு கனெக்ட் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இந்த இப்போ வந்துருக்கிற ரெட்மி பேண்டில் வந்து இந்த மாதிரி சார்ஜர் கிடையாது, ஏன்னா இதில் வந்து USB சார்ஜிங் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாட்சுக்கு. ஸோ நீங்கள் வெளியே போகும்போது நம்ம வாட்சுக்குன்னு தனியாக நீங்கள் சார்ஜர் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. நீங்கள் ஃபோனோட சார்ஜர் வச்சுருந்தீங்கன்னா அந்த சார்ஜிங் பிரேக்லேயே இதை கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட லேப்டாப்பில் வந்து அந்த USB போர்ட் இருக்கும், ஸோ அதில் போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட இருக்கிற பவர் பேங்க்கில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நிறைய பெர்மிஷன்ஸ் கேட்பாங்க, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அக்ரி கொடுத்துருங்க. இங்கே எல்லா பெர்மிஷன்ஸுக்கும் ஓகே கொடுத்ததுக்கப்புறமா கீழே சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அந்த சைன் இன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணோடனே அதில் வந்து சைன் அப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே உங்கள்கிட்ட எம்ஐ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக நீங்கள் எம்ஐ டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஸ்ட்ரெயிட்டாக என்டர் ஆகிட்டு அது உள்ளே போயிடும். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து லெனோவோ டேப். ஸோ இப்போ லாகின் ஆகிடுச்சு. லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. மேலே ஆட் டிவைஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஆட் டிவைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கீழே வந்து டிவைசஸ் அண்ட் டேட்டா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஆட் டிவைஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் டிவைஸ் பண்ணோடனே 2 டிவைஸ் காமிக்குது. ஸோ இப்போ ரெட்மி ஸ்மார்ட் பேண்டா இல்லை எம்ஐ ஸ்மார்ட் பேண்ட் 4C அந்த இதுதான் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ரெட்மி ஸ்மார்ட் பேண்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்ச் ஆகிட்டு இருக்குது. நம்ம பேண்ட் இப்போ பக்கத்துலேயே வச்சுக்கலாம். பக்கத்துலேயே இருக்கிறதுனால இப்போ வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே கீழே அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே கனெக்ட் ஆகுதுன்னு அப்படின்னு காமிக்குது.
ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு, பேர் ஆகிடுச்சு. நம்ம ஃபோன் வாட்ச்லேயும் இப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், ஸோ பேர் வித் ஃபோன் ஓகே கொடுத்துட்டோம். ஸோ இது ரெண்டு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டேப்பில் என்ன டைம் செட் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம இங்கே வாட்ச்லேயும் காமிக்கும். ஸோ இங்கே வந்து டன் கொடுத்துடலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆப் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்போவுமே இதில் நம்ம டேப்பில் வந்து ப்ளூடூத் ஆன்லேயே இருக்கணும், ஆன்லைக்கு தான் எதுவுமே பேர் ஆகி இருக்கும். ரொம்ப நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அதை நான் பண்ணிக்கிறேன். ரொம்ப பேண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே ரெண்டு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நல்ல ஒரு நார்மலான வாட்ச் இன்டர்ஃபேஸாக கொடுத்துருக்காங்க. அப்பயே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதில் ஆன்லைனில் ஒரு 50+ கொடுத்துருக்காங்க, 50+ வாட்ச் இன்டர்ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது, இன்டர்ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆனிமே அப்படிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறமா இதில் அலாம் செட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த ஆப்பில் அலாம் செட் பண்ணிவிட்டு இந்த வாட்ச் வழியாக நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இங்கே வைப்ரேஷன் ஆகும் நம்ம வாட்சில். அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் கைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இதை படித்து பார்த்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இதில் நிறையா காமன் இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ட் ஆகலை, எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே கீழே யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. நார்மலாக என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்துருக்கீங்க, எவ்வளோ கலரிஸ் பேர்ன் ஆயிருக்கு, எவ்வளோ தூங்கியிருக்கீங்க, உங்கள் ஹார்ட் ரேட் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம வாட்ச் மூலமா அது மானிட்டர் பண்ணிக்கும். மானிட்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு இதில் வந்து காமிக்கும். ஸோ ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஹைட், வெயிட் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் அந்த கேலரிஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் இது அக்யூரேட்டாக காமிக்கும். ஸோ கைஸ் இப்போ இந்த வாட்சில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக இப்படி ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைம் காமிக்கும். ஸோ கீழே எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் காமிக்கும். அப்படியே நீங்கள் ஒரு தடவை இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கீங்க, உங்கள் ஐடியல் அலர்ட்ஸ் எத்தனை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இன்னொரு தடவை பண்ணும்போது ஹார்ட் ரேட் சென்சர் இங்கே வருது. ஸோ ஹார்ட் ரேட் சென்சர் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நான் இதை தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா ப்ரிட்டி அக்யூரேட்டாக வந்துருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு தடவை பண்ணிக்கும்போது இல்லை ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் அவுட்டோர் ரன்னிங், ட்ரெட்மில் அந்த மாதிரி 5 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் இன்னொரு தடவை நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது இதில் வெதர் காமிக்கும். ஸோ உங்கள் ஃபோன்லேருந்து இன்றைக்கி எவ்வளோ வெதர், என்ன வெதர் ஸ்டேட்டஸ் எவ்வளோ, நாளைக்கு இந்த ஒரு வாரத்துக்கான ஃபோர்காஸ்ட் வந்து இதில் காமிக்கிறாங்க. ஸோ இன்னொரு தடவை ஸ்வைப் பண்ணிக்கும்போது இல்லை நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோனில் எதுலேருந்து என்ன எவ்வளோ மெசேஜஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ன மெசேஜுங்கிறது கூட இதில் படிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு தடவை பண்ணும்போது மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மோர் ஆப்ஷனில் வந்து டு நாட் டிஸ்டர்ப் அலாம் அண்ட் தீம்ஸ், மியூசிக், ஸ்டாப் வாட்ச், டைமர் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைன் ஃபோன் அப்படி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நார்மலாக ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது இப்படி ரைட் இல்லைனா லெஃப்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மியூசிக் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோனை உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன மியூசிக் ப்ளே பண்ணுங்கிறதோ, பாஸ் பண்ணுறதோ, நெக்ஸ்ட் மியூசிக் மாற்றுறதோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்சில் இருக்கிற ஃபைன் ஃபோன் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து நம்ம எம்ஐயோட அஃபிஷியல் அந்த டியூன் வந்து இதில் ப்ளே ஆகுது. ஸோ உங்கள் ஃபோன் எங்கே இருக்குதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சை நான் இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டீட்டெயில் ரிவ்யூவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்சை நீங்கள் வாங்குங்களா இல்லையா, இந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கீழே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ சீன் மை நெக்ஸ்ட் வீடியோ, அண்ட் திஸ் இஸ் ஜான், அண்ட் ஐ எம் சைனிங் ஆஃப்.